ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட்டி டிவியில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நெய் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் தான் நான் நெய் சாதம் பண்ண போகிறேங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு பேன் அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். நெய் சேர்த்துக்கலாம். ஆவி நெய் எடுத்துருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நெய் சாதத்துக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு, அரை கேரட்டு, ஒரு மூணு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் அந்த மாதிரி ரவுண்ட் பீஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சாதத்துக்கு முந்திரி பருப்பு வந்து ஒரு 8 பருப்பு கிட்ட சேர்க்குறேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உருளைக்கிழங்கு ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு. எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாங்க. ஸோ லிட் போட்டு மூடிக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ உரலில் வந்து இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியில் அரைச்சியும் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. இதில் நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம், காய்க்கு தேவையான உப்பு. கீ ரைஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் மஞ்சள்தூள் போட வேணாம். நான் லேஸாக கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுறேன். நீங்கள் புதினா இது கூட சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்தால் புதினா சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்க, இப்படி நல்லா உடையுது இப்போவே. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும்.
இப்போ இதுவும் காய்கறி நல்லா வெந்துருச்சு போல் பாருங்கள், நல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் பாஸ்மதி அரிசி வந்து இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ 3 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். மூணு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ அரிசியும் வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது ஊற வச்சு, அதுவும் நல்லா ஊறி இருக்கு. ஸோ பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக ஊறி இருக்கு. இப்போ மூடி போட்டாச்சு, கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு, இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சாதம் வந்து 4 பேர்த்துக்கு செய்கிறேங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டி கிண்டிடுங்க. கிண்டிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மிதக்கிற அந்த பட்டை கிராம்பு இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். இது வந்து சாப்பிடும்போது கடிப்படும், ஸோ அதனால் டேஸ்ட்டுக்காக சேர்த்தேன். இப்போ அதனுடைய மனம் எல்லாமே இறங்கிடுச்சு, அதனால் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய அக்கா பையனுக்கு இது பிடிக்காது. பிரேம் எப்போ சாப்பிட்டாலும் இதை எடுத்துட சொல்வான், அதுக்காக தான் கசக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டான். ஸோ அதுக்காக நான் இதை எடுத்துட்றேன். ஸோ எடுத்தாச்சு இப்போ எல்லாமே. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம வந்து ஏற்கனவே காய்கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு வந்து பார்த்து போடுங்க. ஸோ சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம தம் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு போல். ஸோ நல்ல ஒரு வாசனை வருது. உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை இந்த கைகள் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வேணால் சாப்பிடாமல் இருப்பாங்களே தவிர எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராலுமே சொல்ல முடியாது. இந்த நெய் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ஸோ நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல, நான் ஊற்றின அந்த எண்ணெய் அதுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அது அப்படியே இருக்கட்டும். கடைசியாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும்ல அதுக்காக. இப்போ அரிசியும் பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் அரிசி. 100 ரூபாய் இந்த 1 கிலோ அரிசி. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை சமப்படுத்திட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மேலே மல்லித்தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். மொத்தம் வந்து 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரைஸ் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சுவையான நெய் சாதம் ரெடியாக இருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுவும் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கு. ஸோ நெய் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செம டேஸ்ட்டு தரக்கூடியது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.